இன்றைய மன்னா எரேமியா 30 அதிகாரம் 17 வசனம். எரேமியா 30:17. கடந்த ஒரு சில நாட்களாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்து உங்களோடு தியானித்து கொண்டிருக்கிறேன். இந்த எரேமியா 30:17 சொல்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தள்ளுண்டவன் என்று சொல்லப்பட்டு கர்த்தருடைய ஜனம் புறக்கணிக்கப்பட்டதாம். அப்படி புறக்கணித்த போது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அதே நேரம் நம்ம சரீர பிரகாரமான வியாதிகள், பலவீனங்கள், காயங்கள் இருக்கிறது. இருதயத்தின் காயங்கள் அநேகமாக இருக்கிறது. மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் போது, மற்றவர்களால் தூஷணமாய் நீங்கள் பேசப்படும் போது பலவிதமான காயங்களுடாய் கடந்து செல்றீங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் கடந்து செல்கிற அதன் கடினமான பாதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை விசாரிப்பார் யாரும் இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் கடந்து வந்து உங்களை சுகமாக்குவார். எல்லா காயங்களையும் குணமாக்க அவர் வல்லவர். விசேஷமாக உங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்ற அவர் வல்லவர். அவர் குணமாக்குகிற தேவன். சரீர பிரகாரமான சுகத்தையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உங்களுடைய சௌக்கியம் எங்களுக்கு வேணும். உங்களுடைய காயம் கட்டுதல் எங்களுக்கு வேணும். எல்லா காயங்களையும் ஆற்றுவீராக. எதனால் அவங்க இருதயம் காயப்பட்டிருக்கிறதோ, அன்றைய ஒரு வேளை மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தூஷணமாய் பேசப்பட்டிருக்கலாம், அன்றரே அப்பா அவமானப்பட்டிருக்கலாம். கர்த்தாமே அவங்க காயங்களை கட்டுவீராக. இருதயத்தின் காயங்களை நீர் ஆற்றுவீராக. இயேசுவின் பலத்த கரம் இறங்கி வரட்டும். தழும்புகள் நிறைந்த கரம் வைக்கப்படட்டும். ராஜா கர்த்த நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.